மனம் தேடும் அமைதி தாரும் இயேசுவே என் உள்ளத்தின் காயம் மாற்றும் இயேசுவே என் மனம் தேடும் அமைதி தாரும் இயேசுவே என் உள்ளத்தின் இயேசுவே வாழ்க்கை வழங்கிய வேதனைகள் நீக்கும் ஆண்டவரே உமது ரத்தம் என்னை கழுவி சௌக்கியமாக்கணுமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தந்தையே, இந்த அருமையான காழி பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை அபிஷேகித்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உன்னத நேசரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கூட உமது அன்பும் இரக்கமும் கிருபையும் பலனும் வல்லமையும் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாய் கூட்டி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த நாளில் எங்களை கூட்டி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அநேக பிள்ளைகள் துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் அழுகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் துயரத்தோடு இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, அவர்களை பலப்படுத்த அவர்களுக்கு கூட இருப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. அவர்களுக்கு நீரே ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. அன்பான இயேசுவே, நீர் மாட்சியோடு வரக்கூடிய வேளையிலே உம்மோடு நாங்கள் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு இந்த நாளில் தந்திருப்பதற்காக நன்றி அப்பா. நீரே எல்லாவற்றிற்கும் உதவி செய்யக்கூடிய தெய்வமாயிருக்கின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு நிலையாயிருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்து நோய் நொடிகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும் வல்லமையாய் நீர் செயலாற்றும்படியாக உம்மை ஜெபிக்கின்றோம். எங்களின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி அருளும் என்று தூய கன்னிமரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். பொது காலம் 33 வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திரு வசனங்கள் 11-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமையை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார்.
அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறு ஒருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாலே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பற்றி சற்றே சிந்திப்போம். இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் மாறுபட்ட திறமைகளுடன் படைத்திருக்கிறார். நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம் என்று புனித சின்னப்பர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். என்ன அருட்கொடையை பெற்றுள்ளோம், அதை எந்த அளவில் பெற்றுள்ளோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நமது திறமையை முற்றிலும் பயன்படுத்தி உள்ளோமா என்பதே முதன்மையானது. ஒரு நாணயம் பெற்றவனை சோதனைகள் வேட்டையாடுகின்றன. அவருக்கு திறமைகள் அதிகம் உள்ளவர்களிடம் பொறாமையும் இறைவனிடம் எதிர்ப்புணர்வும் அவரிடம் எழுகின்றது. அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பணம் கொடுத்த உயர்குடிமகன் கடின உள்ளத்தினர். அவர் வைக்காததை எடுப்பவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் ஆவர். ஒரு நாணயம் பெற்றவன் செய்த தவறு என்ன? அவன் ஒரு பாவி என முத்திரை குத்தப்படவில்லை. நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் போல் தன் தலைவரின் உடைமைகளை வீணாக்கவில்லை. ஊதாரி மகன் போல் தந்தையின் சொத்தை பாழடிக்கவும் இல்லை. திரும்பி செலுத்த இயலாத அளவு கடனை உருவாக்கவில்லை. அவன் எதையும் செய்யவில்லை என்பதே அவன் செய்த தவறு. அந்த பணத்தால் அவன் முன்மதியுடன் வாணிகம் செய்து அதை இழந்திருந்தால் கூட அவன் தண்டனைக்கு ஆளாயிருக்க மாட்டான். அந்த பணத்தை வட்டிக்காவது கொடுத்திருக்கலாம். நன்மையின் வெற்றியும் சமூகத்தில் மற்றவர்களின் நலனும் அவன் பெற்ற அந்த நாணயத்தை பொறுத்திருந்தது. ஆனால் அவன் அந்த மதிப்புற்ற நாணயத்தை பாழாக்கினான். அவன் தலைவரிடமிருந்து பொல்லாத பணியால் என்ற பட்டத்தை பெற்றான். தானாகவே தண்டனைக்கு ஒப்படைக்கப்பட்டான். தலைவரிடமிருந்து நாணயங்களை பெற்ற மற்றவர்கள் எத்தகைய அச்சங்களுக்கு கீழ்ப்படவில்லை. பகல் கனவை கண்டு நேரத்தை வீணாக்கவும் இல்லை. உடனடியாக அவர்கள் வணிகம் செய்தனர். தாங்கள் பெற்ற பணத்தை வைத்து அதன் 2 மடங்கை சம்பாதித்தனர். அவர்கள் தங்கள் தலைவரால் நல்ல பணியாளர்கள் என சிறப்பிக்கப்பட்டனர். தன்னலமற்ற சொகுசு வாழ்க்கையிலும் ஆடம்பரங்களிலும் மயங்கியவர்கள் உணர்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இறைவனிடமிருந்து கொடையாக பெற்ற திறமைகளை
மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். தங்களுக்கு உள்ளதை ஏழைகள், துயருற்றோர் போன்றவருக்கு பகிர்ந்தளிக்க தயாராக வேண்டும். இல்லையென்றால் இறுதி நாட்கள் கடுமையானதாக அமையும். புனித வளனார் அருட்கொடைகளின் இருப்பிடம். இறைவனின் குரலுக்கு அவர் எப்பொழுதும் செவிமடித்தார். தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் முற்றிலும் அக்கறை செலுத்தினார். இயேசு மரியாள் என்ற விண்ணகப் புதையல்களை பாதுகாத்தார். ஆவியின் கொடைகளுக்கு பாத்திரங்களாகவும் அக்கொடைகளுக்கு ஏற்ப செயல்படவும் வளனார் அருள்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உறவுகள் கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. உறவுகள் கைவிட்ட காயமுண்டையா, தனிமையில் அமர்ந்து அழுத நேரமுண்டையா. குறைகளை நினைத்து நினைத்து கலங்கி போனேன் நான். பாலை நிலமாம் இதயத்தில் அருள்மழை தாரும். குறைகளை நினைத்து நினைத்து கலங்கி போனேன் நான். பாலை நிலமாம் இதயத்தில் அருள்மழை. புனிதர்களின் அருள்மொழி. இயேசு கிறிஸ்துவை வெறும் உதட்டிலும், இந்த உலகத்தை உங்கள் இருதயத்திலும் என்றும் வைக்காதீர்கள். அந்தியோக்கு நகர புனித இஞ்ஞாசியார். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது, வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளிலிருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும், இன்று அறிவு தெளிவின் நாளாகட்டும், கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும். ஆண்டவரே, பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உடைந்து போன காலமுண்டையா, தோல்விகளில் சோர்ந்து போன சோகமுண்டையா, கனவுகள் உடைந்து போன காலமுண்டையா, தோல்விகளில் சோர்ந்து போன சோகமுண்டையா, யாரிலும் எதிலுமே ஆறுதல் இல்லை, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும், யாரிலும் எதிலுமே ஆறுதல் இல்லை, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். என் மனம் தேடும் அமைதி தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயம் ஆற்றும் இயேசுவே, என் மனம் தேடும் தாரும் இயேசுவே, என் உள்ளத்தின் காயம் ஆற்றும் இயேசுவே, வாழ்க்கை வழங்கிய வேதனைகள் நீக்கும் ஆண்டவரே, உமது ரத்தம் என்னை கழுவி சௌக்கியமாக்கணுமே.